நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை சொல்லி இந்த தினம் ஒரு கேள்வி தலைப்புல லேவியர் ஆகமம் நான்காம் அதிகாரத்திலிருந்து ஒரு சின்ன செய்தியை சொல்லி பிறகு இந்த கேள்விக்கு நம்ம போகலாம். லேவியர் ஆகமம் நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டால் அறிய வேண்டியதாவது. இந்த லேவியர் ஆகமம் நான்காம் அதிகாரம் எதை குறித்து பேசுகிறது என்றால், அறியாமல் பாவம் செய்தால் அதற்கான பிராயச்சித்தம், அதுக்கான பலி என்ன என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது நான்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அறியாமையினாலே பாவம் செய்தால் என்ன நிபந்தனை, என்ன பிராயச்சித்தம்? இரண்டாவது, இஸ்ரவேல் சபையார் பாவம் செய்தால் என்ன, அதாவது அறியாமையினால் பாவம் செய்தால் என்ன நிபந்தனைகள், என்ன பலி செலுத்த வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, பிரபுக்கள் அறியாமையினாலே பாவம் செய்தால் அவர்களுக்கு என்ன பலி செலுத்த வேண்டும். நான்காவது, சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினாலே பாவம் செய்தால் அவனுக்கு என்ன பலி செலுத்த வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நான்கு பேருடைய வாழ்க்கையில அவர்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய பலிக்கான காரணம் என்னன்னா, அறியாமையினால் பாவம் செய்தால்தான் இந்த பலி செலுத்தப்பட வேண்டும். ஒருவேளை அறிந்து பாவம் செய்தால் அவர்களுக்கு தண்டனை உண்டு. அவர்கள் ஒருவேளை கல்லெறிந்து கொல்லப்படலாம். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் அறியாமையினாலே பாவம் செய்தவர்களையும் இயேசு கிறிஸ்துவானவர் மன்னிக்கிறார். ஒருவேளை அறிந்தே பாவம் செய்கிறவர்களை கூட மன்னிக்கிறார். அறியாமல் பாவம் செய்கிறவர்களுக்கு அடைக்கல பட்டணம் இருந்தது பழைய ஏற்பாட்டில். அறிந்தே பாவம் செய்கிறவர்களுக்கு கூட இயேசப்பா மன்னிக்கிறார். அதற்காக அவர் சர்வலோக கிருபாதார பலியாக சிலுவையில் மரித்தார். அதனால நான்கு விதமான ஜனங்களுக்கும் நான்கு வகையான பலிகள் செலுத்தப்படுகிறது. ஆனால் ஒரே தரம் பலியிடப்பட்டதனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இதை ஒரே தரம் செய்து முடித்தார். நேற்று தினத்தில் கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, பறவைகளில் புசிக்கத்தகாதது எத்தனை வகை, புசிக்கத்தகுந்தது எத்தனை என்று கேட்டிருந்தோம். நிறைய பேர் 20 புசிக்கத்தகாதது என்று எழுதியிருந்தீங்க, உண்மைதான். ஆனா இன்னொன்னு, 4 காலால் நடமாடும் பறவை, அத புசிக்க கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 20 சேர்த்து இது 21, அதை செக் பண்ணுங்க. 4 கிளிகளை பத்தி போட்டிருக்கிறது. அந்த 4 கிளிகளும் புசிக்க தகுந்தவைகள் என்று லேவியர் ஆகமம் 11:22 எழுதப்பட்டிருக்கிறது. இந்த லேவியர் ஆகமம் புஸ்தகத்துல நேற்றைய தினத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் அனுப்பினவங்கள் யாவரையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி சொல்லி வாழ்த்துகிறோம். இந்த 27 அதிகாரம் தான் இருக்கிறதுனால மேலும் இதுல கேள்வி செப்பரேட்டா தனியா கேட்க முடியல. அதனால ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் 50 க்வெஸ்சன் ரெடியா இருக்கு, தமிழ்லயும் தெலுங்குலயும் இருக்கு. அதனால டெய்லி இந்த லேவியர் ஆகமம் புஸ்தகத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கேள்வி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். போன மாசம் 5 அனுப்பணும், இந்த மாசம் 5 கேள்வி கேட்டா நீங்க தேடுவதற்கும் அனுப்புவதற்கும் கஷ்டம். ஆனால ரெண்டு கேள்வியா கேட்கலான்னு இருக்கிறோம். இந்த கொஸ்டின் ரெடியா இருக்கு. இந்த கொஸ்டினை தெலுங்குலயும் தமிழ்லயும் நம்ம பார்க்கலாம். குரூப்லயும் நாங்க இதை போட்டோவா அனுப்புறோம். இப்ப கொஸ்டினை பார்க்கலாம். கொஸ்டின் வீடியோல நாங்க காட்டியிருக்கிறோம். ஒருவேளை நிறைய பேர் கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு வீடியோவை பார்க்கறது இல்ல. வீடியோ பார்க்கறதுக்கான நோக்கம் என்னன்னா, ஏதாவது ஒரு சின்ன காரியம் நீங்க கற்றுக்கொள்ளலாம். அதனால கொஸ்டினை வந்து வீடியோ அனுப்புன சில மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் கழித்து இந்த நாங்க குரூப்ல போட்டோவா கூட இதை அனுப்புறோம், தமிழ்லயும் தெலுங்குலயும். இந்த நம்பர் 9843849570 இந்த நம்பருக்கு அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.